டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஜாயின் பட்டன் எனேபிள் ஆயிடுச்சு, அதில் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் கிளாஸஸ் எடுக்கப்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு -38 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அகைன் இதே மாதிரி ஒரு பாக்ஸை ஃபார்ம் பண்ணுதா, இல்லை வந்து இது பாட்டமாக பிரேக் பண்ணி கீழே வந்து ஃபால் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் ஃபார்ம் ஆனதுனால ஸ்டில் இதனுடைய கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி டைம் ஆகும், இல்லை நாளைக்கு கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் சொல்கிறது எது டாப் பிரேக் அவுட் ஆர் பாட்டம் பிரேக் அவுட் இந்த டேக்கான கேண்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபால் ஆயிருந்தாலும் நம்மளை மென்ஷன் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் வச்சுக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் நான் கரெக்டாக வந்து இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனை நோட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தேன் 750 அப்படிங்கிற ப்ரைஸில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 12% நம்மளுக்கு ப்ராஃபிட். நம்ம மென்ஷன் பண்ண லெவல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 750 மென்ஷன் பண்ணேன், அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 18.3% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும், இந்த ஹை போன வரைக்கும். பட் நான் இதுக்கு மென்ஷன் பண்ண டார்கெட் 980. ஸோ அது பொறுத்திருந்து பார்க்கலாம் அது வருதா அப்படிங்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இந்த ப்ராஃபிட் ஓகே அப்படிங்கிறவங்க வேணா அவங்க ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம மென்ஷன் பண்ணுறதை பேஸ் பண்ணி யாராவது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, நல்ல ஷேரை பை பண்ணியிருக்கீங்க, ஈவன் தோ ஒரு ஷேர் கம்மியாக இருந்திருந்தாலும் லாஸ் ஆகிருந்தாலும் கூட மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப், நான் கப் அண்ட் ஹேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எப்போ அப்படின்னா இந்த லோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 570 ப்ரைஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அங்கிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19% ப்ராஃபிட்டில் தான் இப்போ இருக்குது. இது வந்து இப்போ லாங் டேர்ம், தட் மீன்ஸ் வீக்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ப்ராப்பராக ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். எப்படி ஆக்சுவலாக நம்ம கப் அண்ட் ஹேண்டில்ங்கிறது ஹேண்டில் இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இந்த டச் பண்ணுற பாயிண்ட் தான் ஹேண்டில் ஃபார்மேஷன் பாயிண்ட்டு, இன்னைக்கு தான் அதனுடைய பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்டை இப்போ தான் மென்ஷன் பண்ணுவாங்க மெஜாரிட்டி ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்லேயே இது கப் அண்ட் ஹேண்டில் தான் ஃபார்ம் பண்ணுது, இதுதான் எக்ஸாக்ட் பாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைன் ட்ரா பண்ணியிருந்தேன். அதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு நான் லாங் டேர்மில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட் அப்படிங்கிறது 900 ரூபீஸ், அது பேஸ்ட் அப்பான் இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் அண்ட் நாக்கோ ஃபார்மா எல்லாத்துக்குமான அனலைசிஸ் அந்த ஒரு வீடியோலேயே இருக்கும், அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 18% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா ஃபோம். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணியிருந்தேன், நான் மென்ஷன் பண்ணும்போது இது 1000 இந்த லெவலில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக கரெக்டாக தெரியல. பட் இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் இருந்துச்சு அது. ஆக்சுவலாக அங்கிருந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா இது வந்து ஒரு ரிவர்சல், தட் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரு ஒரு 2000 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து ஃபால் ஆயிருக்கு, 1000 வரைக்கும் வந்திருக்கு. இதனுடைய ரிவர்சல் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில், தட் மீன்ஸ் லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரீடெஸ்ட்டுக்கான வாரமாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இப்போவே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட், ஒருவேளை பிரேக் அவுட் கொடுக்கும்போது எடுத்துருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இது வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு சைன் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது இனியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அனலைஸ் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகோ பேங்க். நேற்று, தட் மீன்ஸ் இந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் யூகோ பேங்க்குக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் பண்ணி இப்போ செகண்ட் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ஷேர் வந்து யூனியன் பேங்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகும் சம்திங் அந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து மென்ஷன் பண்ணிங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேர் அனலைஸ் பண்ணதுக்கான ரீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் தான். நான் வந்து நியூஸை வந்து மெஜாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது, எந்த ஒரு வீடியோலையும் நியூஸை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஈவன் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து நியூஸை வந்து மென்ஷன் பண்ணுறதே கிடையாது, ஒன்லி டெக்னிக்கல்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ஷேர்னுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9:45, 9:50 பார்த்துருந்தீங்க அப்படின்னா 42.75 அந்த லெவலில் இருந்திருக்கும். அதாவது ஓப்பன் பண்ணி வித்தின் 1/2 hour வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட லோவில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4% ரிட்டர்ன் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.96% ரிட்டர்ன் வித்தின் ஒன் டேலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% ரிட்டர்ன் இந்த ஷேர் கொடுத்துருச்சு.
இது வந்து இன்னைக்கு நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர்ல நீங்க 4% புக் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து 1 இயர் எப்டியில் வெயிட் பண்ணுற பர்சன்டேஜை வெறும் ஹாஃப் அன் அவரில் எடுத்துருந்துருக்கலாம். நம்மளுடைய பழைய அனாலிசிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அது 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க். சவுத் இண்டியன் பேங்கை வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி இந்த பாட்டம் கட்டை நான் மென்ஷன் பண்ணேன். ஓகேங்களா, இந்த பாட்டம் கட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அங்கிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதை டார்கெட்டாக கொடுத்துருந்தேன். இப்போ வந்து அந்த டார்கெட்டையும் பிரேக் பண்ணிருச்சு. இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நம்ம மென்ஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட், 17% ப்ராஃபிட் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸ்டில் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து 35 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு 50. ஸோ இதை நான் வீக்லி சார்ட்டில் வச்சுக்கிறேன். ஏன் வந்து நான் இதுக்கு நான் 35 டார்கெட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஷேர்னுடைய ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது தெரியும் அதனுடைய புக் வேல்யூ அந்த லெவலில் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் இண்டிகேட் ஆச்சு. இப்போ கரண்ட்டாக என்ன லெவலில் இருக்குன்னு தெரியல. 35 நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து டபுள் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 50. இது வந்து லாங் டேர்முக்கு. ஓகேங்களா, ஷார்ட் டேர்முக்கு நான் இதை மென்ஷன் பண்ண கிடையாது. இப்போ வந்து இது கிளியர் பிரேக் அவுட்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயில். நான் வந்து இதை இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 97-98 அப்படிங்கிற லெவலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த லெவல்லேருந்து பார்க்கும்போது இப்போ வந்து அது ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டில் இருக்குது. 98 அந்த பாயிண்ட் தான் நினைக்கிறேன். அதுக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வரைக்கும் ஒரு 19% ப்ராஃபிட் கொடுத்துருச்சு நான் மென்ஷன் பண்ண லெவல்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சேனல் பிரேக் அவுட்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 110 டச் பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு ஒரு 4% ரிட்டர்ன். நீங்கள் ஒரு வேளை இங்கே எடுக்கலை அப்படின்னாலும் இந்த 110 ஹரிசான்டல் ரெசிஸ்டன்ட் இந்த புல்லிஷ் சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த டார்கெட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ இன்றைக்கே வந்து ஒரு 4% ப்ராஃபிட் ஒருவேளை மார்னிங் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்களா, இதில் ஷேர்ஸ்ல எல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து லாஸ்ட் வீடியோ போட்டப்போ நான் மென்ஷன் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆனந்த் சார் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண மணியை என்றைக்குமே வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் இல்லாமல் வேறு எந்த ஸ்டாக்ஸ்லையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டேன். நீங்கள் கேட்கக்கூடிய ஷேர்ஸை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஏதாவது ப்ராஃபிட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு இந்த ஜென்சார் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த லெவல் இந்த ஹரிசோண்டல் லைன் போட்டிருந்தேன். தட் மீன்ஸ் ஒரு 560-550 அந்த லெவலில் இருக்கும்போது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். இந்த இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, லாஸ்ட் 2 வீக்ஸாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு லாஸ்ட் வீக். இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து 3% நியர்லி ஹை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4%க்கு மேலேயே வரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணாலி பெட்ரோல் கெமிக்கல்ஸ். இந்த ஷேரை வந்து இப்போ நான் ரீசெண்டாக தான் அனலைஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மணாலி பெட்ரோல் கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இது வந்து ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது பாட்டம்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன், டாப்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கிருந்து வந்து ஒரு ஹையிலேருந்து பாருங்கள் 1 then 2 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th time அங்கே ஹை பார்த்து போயிட்டுருக்கு. ஸோ 4th time பிரேக் பண்ணலாம், ஆர்எல்ஸ் 5th கீழே வந்துட்டு 6th time பிரேக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில். அட் த சேம் டைம் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த பாக்ஸ் வந்து இந்த இயருக்கான ட்ரேடபிள் ரேஞ்ச். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த பிவோட் வந்துட்டு இப்போ வரைக்கும் சப்போர்ட்டையும் டச் பண்ணல, பிவோட்டையும் டச் பண்ணல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் டச் ஆகிருக்காது. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நேரோ ரேஞ்ச். அந்த நேரோ ரேஞ்சினுடைய பிவோட் அண்ட் சப்போர்ட்டையும் ட்ரெஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி நேரோ ரேஞ்சில் தான் வரும். இப்போ இந்த ஷேர்னுடைய கரண்ட் ப்ரைஸ் 68.9 ரூபீஸ். இதனுடைய ஸ்டாக் பிஇ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 65-67 அந்த ரேஞ்சில் இருக்கும். தட் மீன்ஸ் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக பிஇ இருக்கக்கூடிய ஒரு ஷேரை ஏன் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த மாதிரி கேட்டிருந்தார், என்ன அப்படின்னா இந்த ஷேருக்கு ஒரு 70 PE இருக்குது, நான் இந்த ஷேர்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த ஷேருக்கு இந்த 70 கிட்ட PE இருந்துச்சு, எப்படி இந்த ஷேரனுடைய ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். என்றைக்குமே பிஇ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஷின் வந்து அந்த இடத்துல வந்திருக்காது. ஆக்சுவலாக பிஇங்கிறது நம்மளுடைய அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வந்தால் ப்ராஃபிட் டு ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்.
அதுதான் இப்போ மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ்ல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ப்ராஃபிட்டை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி 3 digits வந்து இயர் ஒன் இயர் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 digits மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டை. ஸோ தட் அந்த மேஜரான ரீசன் அவங்களுடைய பிஇ வேல்யூ அதிகமாக இருக்கிறதுக்கு. இப்போ அப்படி பார்க்கும்போது நான் வந்து அவருக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருந்தேன் அப்படின்னா, டாடா ஸ்டீலினுடைய பிஇ போய் பாருங்கள், அது 2500 மேலே இருக்குது. பட் அப்படி இருந்தும் நான் வந்து அந்த பிரேக் அவுட்டுக்கு மென்ஷன் பண்ணி என்னுடைய டார்கெட்டை அது ப்ராப்பராக ரீச் பண்ணி இப்போ அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈவன் தோ 2500-700 பிஇ இருக்கக்கூடிய ஷேரே டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது ஏன் வந்து 70 பிஇ இருக்கிற ஷேர் வந்து ஹிட் பண்ணாது, அதுதான் என்னுடைய குவெஸ்சன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 67 அந்த மாதிரி பிஇ இருக்கு. அப்போது இந்த ஷேர் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்து ரிவர்சல் கொடுக்க, தட் மீன்ஸ் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய குவார்டர்ஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை இப்போவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இந்த டெக்னிக்கல் என்ட்ரிஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பியரிஷ் ட்ரெண்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சது, இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் பியரிஷ் ட்ரெண்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சது இந்த பாயிண்ட், ஓகேங்களா. அந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் இண்டிகேட்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு மேலே ஐ ஆப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக யாராவது இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கிராஸ் ஓவர் பியரிஷ் கிராஸ் ஓவர் கொடுத்துச்சு, அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees, தட் மீன்ஸ் அதுக்கு மேலே இருந்திருக்கு 100 rupees அப்படின்னு வச்சுக்கோம். அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் 56 rupees வந்துச்சு, இப்போ கரண்ட்டாக வந்து 68 rupees இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் என்ட்ரி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய நெக்ஸ்ட் வரக்கூடிய குவார்டர்ஸில் அது நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம டெக்னிக்கல் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணுச்சுன்னா ஒரு டெக்னிக்கல் என்ட்ரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படிங்கிறது இந்த லைனாக தான் இருக்கும். ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி நம்மளுக்கு வந்து பிவோட் அப்படிங்கிறது நேரோ ரேஞ்சில் வரும், ஓகேங்களா. அப்படி நேரோ ரேஞ்சில் வரும்போது நெக்ஸ்ட் இயர்னுடைய ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும். இது கம்பல்சரி நல்ல நேரோ ரேஞ்சில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. இது அப்போ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனலைசிஸ் இது தான். நெக்ஸ்ட் இயர்னுடைய பிவோட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷேர் வந்து மாருதி சுசுகி. இது வந்துட்டு லாங் டேர்மில் பார்க்கும்போது இங்கிருந்து பார்த்துக்குங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரை ஃபார்ம் பண்ணி அதை பிரேக் பண்ணி இப்போ ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. அட் த சேம் டைம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த பாட்டம்லேருந்து வந்திருக்கும், ஓகேங்களா. இந்த பாட்டம்லேருந்து இந்த டாப் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேஜர் ஃபால் வந்துட்டு இமிடியேட்டாக அந்த டெய்லியாக ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ தட் ஸ்டில் அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டட் ரிட்டர்ன் ஷோல்டர் பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த 10800 அப்படிங்கிற ப்ரைஸ் இது கட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து இன்வெர்ட்டட் ரிட்டர்ன் ஷோல்டர் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி அகைன் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி மீனிங். ஸோ இந்த 10800 ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இது நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது லாங் டேர்மில் இந்த ஹெட்டினுடைய லென்த்தை அப்படி காப்பி பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 14100 அப்படிங்கிறது காமிக்குது, ரவுண்டாக 14000 வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த லைன் தான், ஓகேங்களா. இந்த இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் நடந்த அந்த லைன். பட் நம்ம நார்மலாக டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம எதை ஸ்டாப் லாஸாக வைக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்த ஷோல்டர்னுடைய லோவை தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து 8100 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 8100 இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2200 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இனியும் அதிகமாக இருக்கும், 2600 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ். அவ்வளோலாம் நம்ம வைக்க முடியாது. ஸோ தட் இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக இவ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டிட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஒரு 600 வரும், 600 கூட கிடையாது, ஒரு 550 அந்த மாதிரி தான் வரும். அப்போ நம்மளுக்கு டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 10800 பார்க்கும்போது ஒரு 3300 அப்படிங்கிறது டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600, இது லாங் டேர்முக்காக நம்ம பார்க்கறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லி சார்ட்டில் கிராஸ் ஓவர் எப்போ கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சாரி, வீக்லி சார்ட் வச்சுக்கிறேன். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான பிவோட்டு. பிவோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டண்ட்டை ப்ராப்பராக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ எல்லாமே இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கிராஸ் ஓவர் முன்னாடியே நடந்துருச்சு. ஸோ அதனால் அதை மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த 13 days இஎம்ஐக்கு நியராகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த ப்ரைஸை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்,
கொஞ்சம் நல்லாவே டைம் ஆகும் பிகாஸ் ஆஃப் த லாங் டேர்ம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவியட். இது வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் கேண்டில் அந்த ஒரு கேண்டிலே டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு. ஸோ இது பாருங்க, இந்த ஹரிசான்டல் லைன் போட்டிருக்கேன், இங்கிருந்து பார்க்கும்போது இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டு, இது ஒரு ஷோல்டர். அப்போ இந்த ஹெட்னுடைய சைஸுக்கு நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஷோல்டர்ல இருந்து பிரேக் அவுட் கொடுத்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1630 அப்படிங்கிற ப்ரைஸை டச் பண்ணிட்டு தான் இப்போ வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய டார்கெட் 1700, அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்கு நியராக போயிருச்சு. ஸோ அப்போ இந்த ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரியும் கிடையாது, இது வித்தின் 1 வீக்கில் வந்து டார்கெட்டை ரீச் பண்ண ஒரு ஸ்டாக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேஷனும் இல்லை. மேபி இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா வேணா ஒரு சின்ன ஒரு 5-10% ப்ராஃபிட்டுக்காக வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. மற்றபடி இதில் வந்து ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சு அந்த டெக்னிக்கலனுடைய டார்கெட்டையும் ரீச் பண்ணிருச்சு. ரீச் பண்ணிருச்சுன்னா கிட்டத்தட்ட நியராக போயிருச்சு. என்றைக்குமே அந்த டார்கெட்டை ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மினிமம் பர்சன்டேஜுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிருங்க. அதுக்கான ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா. அதனால தான் இந்த ஷேரை நான் இப்போ வந்து உங்களுக்கு கொண்டு வந்தேன். இது ப்ராப்பராக டார்கெட்டை ரீச் பண்ண ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமதேனோ அப்படிங்கிற ஒரு காமதேனோ லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது எனக்கு ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன். ஏன்னா நம்ம வந்து புல்லிஷ் ட்ரெண்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான பிவட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ பிவட்டை மட்டும் தான் டச் பண்ணியிருக்கு. ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் நேரோ ரேஞ்சில் வரும். அப்போ நெக்ஸ்ட் இயர்னுடைய சப்போர்ட்டை இது பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நெக்ஸ்ட் இயர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த சப்போர்ட்டு கீழே ட்ரேட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இஎம்ஐ கிராஸ் ஓவர் நடந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த லெவல் 102 ப்ரைஸ் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 440 வரைக்கும் போயிடுச்சு. தட் மீன்ஸ் 4 times அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பாருங்கள், 13 days 48 days எக்ஸாக்டாக டச் பண்ணி நின்றுட்டுருக்கு. இது எப்போ வேணாலும் இங்கே ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து ஃபாலோ ஆச்சு இல்லைங்களா, ஹையிலிருந்து ஃபாலோ ஆச்சு, ஒரு லோவை கிரியேட் பண்ணுச்சு, தென் ஒரு ஹை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரைஸுக்கு கிட்டேயே ட்ரேட் ஆகிட்டு தென் ஒரு லோ, தென் ஒரு ஹை, அப்புறம் லோ. இப்போ பாருங்கள், இங்கேருந்து நல்ல புல் ரன், தென் ஒரு ஃபாலு, தென் நெக்ஸ்ட் வந்த ரன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்ததை விட கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்தது அதை விட கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்ததும் அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த இண்டிகேஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து ப்ராப்பராக பவுன்ஸ் பேக் ஆகலை, அங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் வந்து டே சார்ட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒன்று தெரிய வரும். இந்த மந்த்து வந்து இது நேரோ ரேஞ்ச், இந்த மந்த்தினுடைய நேரோ ரேஞ்ச், ரெசிஸ்டன்ட் பக்கமே போகலை, சப்போர்ட் கட்ட டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிச்சு, அகைன் சப்போர்ட்டை டச் பண்ணி இது பாட்டமையே பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்டாக கூட இருக்கலாம். இந்த ஹரிசான்டல் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனுடைய ரீடெஸ்டாக கூட இருக்கலாம். அப்போது இந்த சப்போர்ட்டை ப்ராப்பராக கட் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா இந்த ஷேர் வந்து நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் இண்டிகேட் பண்ண வந்தேன். நீங்கள் வந்து பியரேஷியம் அனலைஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். அதுக்கான இண்டிகேஷனுக்காக தான் இந்த ஷேரை கொண்டு வந்தேன். இதில் வந்து எந்த ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரியும் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விம்டா லேப்ஸ். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் ஒரு பியரேஷ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், இந்த ஷேர் வந்து நல்லா ஃபாலோ ஆயிருக்கு, தென் ஒரு ரைஸ், தென் ஒரு ஃபால், தென் ஒரு ரைஸ், தென் ஒரு ஃபால். அப்போ இது வந்து ஒரு புல்லிஷ் சேனலில் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன், பியரிஷ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஏன் பியரிஷ் பேட்டர்ன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஷேர் நல்லா ஃபாலோ ஆகிட்டு வருது, தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் புல்லிஷ் சேனல் ஒர்க் அவுட் ஆகும். அந்த புல்லிஷ் சேனலுடைய பாட்டமாக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு பியரிஷ் இண்டிகேஷன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் சேனலில் மேபி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரியேட் ஆன லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா ஃபாலோ ஆகும். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லோவை வந்து ஒரு லைனாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட். ஓகேங்களா. அப்போ இதை டச் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக மூவ் ஆகிட்டு அகெயின் இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான பியரிஷ் இண்டிகேஷன். அப்படி பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து இனியும் கூட ஃபாலோ ஆகலாம். அட் த சேம் டைம் இந்த மந்த் பாருங்கள், ப்ரீவியஸ் மந்த்தை விட ரொம்ப ரொம்ப நேரோவான ஒரு ரேஞ்ச். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த நேரோ ரேஞ்சினுடைய
சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு. ஈவன் தான் இந்த ஹரிசோண்டல் லைனை பிரேக் பண்ணாலும் இந்த சப்போர்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க, 390 ப்ரைஸு, அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஷேர் வந்து நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பியரிஷ் இண்டிகேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதர்ஸ் அண்ட் சுமி, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நேம்னு சொல்லுவாங்க, சம் அவர்தனா மதர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட். இதுக்கு முன்னாடி வச்சுட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது மதர்ஸ் அண்ட் சுமிங்கிற நேமில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் மதர்ஸ் அண்ட் சுமின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நான் வந்து இதை வீக்லி சார்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹரிசோண்டல் ரெசிஸ்டன்ட் இருக்குது, இந்த ஹை 128 அப்படிங்கிற ப்ரைஸ் ஒரு ஹரிசோண்டல் ரெசிஸ்டன்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த ஷேர் ஃபாலோ இருக்கு. ஓகேங்களா. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் 1, 2, 3. ஸோ ட்ரிபிள் டாப் கொடுத்துட்டு இந்த நெக்கை பிரேக் பண்ண உடனே இந்த ஷேர் வந்து பாருங்கள் நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபாலோ ஆகும்போது உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், பேரல் சேனல் போட்டிங்கன்னா தெரியும். இங்கேருந்து பாருங்கள் இந்த லெவல்லேருந்து போகும்போது ஒரு பேரல் சேனல். ஓகேங்களா. இது வந்து ப்ராப்பரான பேரல் சேனலாக எனக்கு தெரியல, பட் ஒரு பேரல் சேனல். ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு, தென் ஒரு ரைஸ், தென் ஒரு ஃபால். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹையை டச் பண்ணும், இந்த அதே மாதிரி டச் பண்ணிட்டு ஹையிலையும் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபால் ஆயிருக்கு. அப்போ இந்த லோவையும் இந்த லோவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன். சரிங்களா. இப்போ நான் வந்து இதை டெலிட் பண்ணிக்கிறேன், இது எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஒரு பேரல் சேனல், இந்த ஹை இந்த ஹையை கனெக்ட் பண்ணுற மாதிரி போடுறேன். ஓகேங்களா. மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆன பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ரிவர்சல் பாருங்க, இந்த ஹை இந்த ஹையை கனெக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த லோவும் ப்ராப்பராக கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சேனலில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த புல்லிஷ் சேனலுடைய பாட்டமாக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்டில் ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்ததுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த சேனலினுடைய டாப்பை தான். ஓகேங்களா. அந்த டாப் எதை இண்டிகேட் பண்ணுது, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே போய் டச் பண்ணுச்சு அப்படின்னா 114, 115 அப்படிங்கிற ப்ரைஸை டச் பண்ணோம். இது ஸ்லைட்டாக மேலே ஸ்லோவாக மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு 120 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகலாம். இனியும் ரொம்ப ஸ்லோவாக போச்சுன்னா 128 வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையாக தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் 97 ருபீஸ். ஓகேங்களா. அப்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே போய் டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற திங்கிங்கில் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுப்போம். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு 120 ப்ரைஸை டச் பண்ணோம். இது வந்து ப்ரீவியஸ் லோ, இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 87 அப்படிங்கிற ப்ரைஸு. ஸோ தட் 87 ஸ்டாப் லாஸ், இப்போ இருக்கிற ப்ரைஸ் கரண்ட்டாக 97, அப்போ 10 ருபீஸ் ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து 120. ஏன்னா வந்து இந்த இயர்னுடைய ரெசிஸ்டன்ட் 118ங்கிற ப்ரைஸை காமிக்குது, அப்போ 118 எடுத்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து அது ஒரு 21 ருபீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 1:2 ரேஷியோவில் இந்த ஷேர் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவிங் ஸ்டாக் தான். ஓகேங்களா. ஸோ என்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கான அனலிசிஸ் இது தான். அதுக்கப்புறம் இது இந்த ஹரிசோண்டல் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது ரொம்ப லாங்கான ஒரு பேட்டர்ன். ஸோ தட் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணாலும் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து திங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நான் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண ஒரு ஷேர் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக யாரும் என்ட்ரு ஆக வேண்டாம்னு சொல்லி தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வாங்கினவங்க தான் இந்த ஷேரை வந்து கேட்டிருந்தாங்க, நான் ஹையில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இதில் ஒரு நல்ல ரன் அப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து டார்கெட்டாக நான் இந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து பிரேக் பண்ணி நல்ல ரன் அப் கொடுத்துருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லோயர் லெவலில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லிஷாக முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது நான் மென்ஷன் பண்ண பாயிண்ட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 15% அப்படிங்கிற ப்ராஃபிட்டை இந்த ஷேர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இன்றைக்கான அனலிசிஸ் இவ்வளவு தான். நம்மளுடைய வீடியோ அனலிசிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நம்ம மென்ஷன் பண்ணுற ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.